Hi guys, this is Nivita. In the video, 11th standard max page number 282, exercise 6.4 இருக்கிற 8th problem தான் பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காங்கன்னா, the slope of one of the straight lines of ax square plus 2xy plus by square is equal to 0 is twice than that of the other அப்படினு சொல்லிட்டாங்க. Show that 8h square is equal to 9ab. அதாவது ஒன்னத்தோட ஸ்லோப் வந்து இன்னொன்னத்தை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஓகேவா? ஸோ அதிலிருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோன்னா, 8h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9ab அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதுவும் 9th செம்மும் மோரால சேம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்களே அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஆக்சுவலி வந்து ஒரு புக்லேயே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட சம் ஆஃப் தி ஸ்லோப், அதாவது m1 ப்ளஸ் m2வோட வேல்யூ எப்படி இருக்கும்னா -2h டிவைடட் பை பிஆ இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ பை பிஆ இருக்கும். ஓகே, தட் இஸ் இந்த இடத்துல -2h டிவைடட் பை பி, ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் வந்து ஏ பை பிஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது படி ஒரு ஸ்லோப் வந்து ட்வைஸ் தி அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேயுமே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு m1 ப்ளஸ் m2 இஸ் ஈக்குவல் டு -2h பை பி அப்படின்றது இருக்குது. இது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சம் ஆஃப் தி ஸ்லோப்ஸோட வேல்யூ இப்படி தான் எடுத்துக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு ஃபார்மேட் அதிலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதிலிருந்து நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ m1க்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், 2m2ன்றது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் m2 இஸ் ஈக்குவல் டு -2h பை பின்னு வரும். 2m2 ப்ளஸ் m2வோட வேல்யூ வந்து 3m2 இஸ் ஈக்குவல் டு -2h பை பி அப்படின்னு வந்திருக்கும். இப்போ m2வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ m2 இஸ் ஈக்குவல் டு -2h டிவைடட் பை 3b அப்படின்றது வரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த அண்ட் அகெயின் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷனை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக m1 இன்ட்டு m2வோட வேல்யூ வந்து ஏ பை பி அப்படின்னு இருக்குது. ஸோ m1க்கு பதிலாக 2m2 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு வந்திருக்கும். லைக் m1க்கு பதிலாக நான் 2m2ன்றது சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். தென் 2m2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்றது வந்திருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த m2வோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லை, அதை கொண்டுட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 2m2க்கு பதிலாக -2h டிவைடட் பை 3b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல 2 மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, ஹெச் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 9b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பி கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு 4 2 8 வருமா, 8h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 9b இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 9ab அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ண சொன்ன ரிசல்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னா, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னென்னா, நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு m1 ப்ளஸ் m2 m1 இன்ட்டு m2 அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன், இது வந்து க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க, அந்த கண்டிஷனை வந்து ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வேறு இடத்துலேருந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அழகாக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொன்ன ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.